உக்ரைன் துணை இராணுவ படையில் இணைந்த கோவை மாணவர், இந்திய உளவு அமைப்புகளின் விசாரணையில் தகவல். உக்ரைனில் கீவ், சுமி உள்ளிட்ட 5 நகரங்களில் போர் நிறுத்தம் அறிவிப்பு. மனிதாபிமான வழித்தடங்களில் பொதுமக்கள் வெளியேற ரஷ்ய படை நடவடிக்கை. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக சிறப்பு தணிக்கை. மண்டல மாவட்டம் வாரியாக அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் OPS, EPS நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 408 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 40,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருக்கோவில்களுக்கு சொந்தமான 31,000 ஏக்கர் நிலங்கள் நில அளவையர்கள் மூலம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்பதற்காக நடவடிக்கை என இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை. பொறியியல் மாணவன் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிப்பு. குற்றவாளிகள் 10 பேர் பலத்த பாதுகாப்புடன் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். நெல்லிக்குப்பம் நகர்மன்ற திமுக துணைத் தலைவர் ஜெயபிரபா ராஜினாமா. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் போட்டியிட்டு வென்றதால் பதவி விலகினார். பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கு. சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மகாராஷ்டிர சட்டப்பேரவை முன் பாஜக எம்எல்ஏக்கள் போராட்டம். பணப்பரிமாற்ற மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்த அமைச்சர் நவாப் மாலிக் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தல். உக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாணவர் நவீன் உடல் தாக்குதல் நிறுத்தப்பட்ட பின்னர் இந்தியா கொண்டுவரப்படும். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தகவல். ரஷ்யாவின் மனிதாபிமான வழித்தடத்தை நிராகரித்தது உக்ரைன். மனிதாபிமான வழித்தடம் ரஷ்யாவுக்கே சாதகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் மூத்த இராணுவ தளபதி போரில் கொல்லப்பட்டதாக உக்ரைன் இராணுவம் தகவல். போரில் எந்த நிலையிலும் பின்வாங்க போவது இல்லை எனவும் திட்டவட்டம். பெட்ரோல் டீசல் விலையை 6 ரூபாய் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை. 125 நாட்களாக விலை உயர்த்தப்படாத நிலையில் எந்நேரமும் உயர வாய்ப்பு. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிக்க அமெரிக்கா தயக்கம். மேற்கத்திய நாடுகள் நடவடிக்கை எடுத்தால் கச்சா எண்ணெய் விலை $300 உயரும் என ரஷ்யா எச்சரிக்கை. உக்ரைனின் சுமி பகுதியில் சிக்கியுள்ள 700 இந்தியர்கள் வெளியேற முடியாத சூழல். பதுங்கு குழிகளில் உள்ளவர்களை மீட்கும் பணி இன்று நடைபெற வாய்ப்பு. நடுவானில் மம்தா சென்ற விமானம் மற்றொரு விமானத்துடன் மோதவிருந்த சம்பவம். விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கை அளிக்க கோரி மேற்கு வங்க அரசு கடிதம். விமானியின் சாமர்த்தியத்தால் உயிர் பிழைத்ததாக மம்தா பானர்ஜி அறிவிப்பு. விமானம் கீழ்நோக்கி சரிந்ததால் முதுகிலும் நெஞ்சிலும் காயமடைந்ததாக பேட்டி. 6 மாநிலங்களை இணைக்கும் வகையில் சென்னை சூரத் இடையே 6 வழிச்சாலை. 2025 ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரம். இந்தியாவில் ஆண்டுக்கு 500,000 விபத்துகள் நிகழ்வதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கவலை. உலகிலேயே அதிகளவாக 1.5 லட்சம் பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் தகவல். இராணுவத்தின் பல்வேறு நிலைகளில் பணியமர்த்தப்பட்ட பெண்கள் சாதனை. அருணாச்சல பிரதேசத்தில் கடினமான தட்பவெப்ப நிலையில் பணியாற்றும் இந்தோ திபெத்திய எல்லைப்படை வீராங்கனைகள்.